திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கார் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் 80 வயது கடந்த சென்னைக்கார தாத்தா உட்கார்ந்திருக்கிறார். எதிரே வாகனங்கள் வருகிறது. போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. அதை பொறுக்க முடியாத அந்த தாத்தா திடீரென கீழே இறங்கி சண்டை போடுகிறார். ஒன்வேயில் வண்டியை ஓட்டக்கூடாது என வாகன ஓட்டிகளை சாடுகிறார். யாரும் கேட்காததால் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து சாலையிலேயே படுத்துக் கொள்கிறார். போலீசார் வந்து சமாதானப்படுத்தி அவரை அனுப்பி வைக்கும் வரை அவர் அங்கிருந்து நகரவே இல்லை. அவர்தான் டிராபிக் ராமசாமி. இன்று நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டுச் சென்று போக்குவரத்து காவலர்களிடம் அபராதம் செலுத்துகிறீர்கள் என்றால் அதற்கு இவர்தான் காரணம். சென்னை புறசேவாக்கத்தைச் சேர்ந்த ரங்கசாமி சீதாம்மாள் தம்பதிக்கு 11 பிள்ளைகளில் மூத்தவராக 1934 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 பிறந்தார் ராமசாமி. வீட்டில் செல்லமாக சம்பத் என்று அழைக்கப்பட்ட ராமசாமிக்கு இளம் வயதிலிருந்தே போலீஸாக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது. இவரது அப்பா ரங்கசாமி புறசேவாக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பக்த சபா தலைவராக இருந்திருக்கிறார். அதனால் இவரது குடும்பத்துக்கு சமூகத்தில் செல்வாக்கும் இருந்தது. ராஜாஜியோடு நெருங்கி நட்பு கொண்டவர் ராமசாமியின் அப்பா ரங்கசாமி. அதனாலேயே ராஜாஜி அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த வெங்கடசாமி நாயுடுவிடம் நேர்முக உதவியாளராகவும் சில காலம் இருந்திருக்கிறார். சிறு வயதில் ஒருமுறை பேருந்தில் ஆற்காடு பகுதியின் வட்டாட்சியர் இவர் கையில் வைத்திருந்த அரிசியை பறிமுதல் செய்தார். அரிசியை பணம் கொடுத்து வாங்கியதற்கான ஆவணத்தை ராமசாமி காட்டியும் அதை ஏற்கவே இல்லை. அரிசியை வைத்துக் கொள்ளுங்கள், இதை நான் எப்படி பெற முடியும் என எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சென்னை வந்துவிட்டார் ராமசாமி. சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக கடிதம் எழுதவே அந்த வட்டாட்சியர் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியர். அதன் பிறகு அந்த வட்டாட்சியர் அந்த அரிசியை வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மன்னிப்பும் கேட்கவே இடைநீக்கத்தை ரத்து செய்ய கோரி இன்னொரு கடிதம் எழுதினார். தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை மீண்டும் கொண்டு வந்து கொடுக்க செய்த போது ராமசாமிக்கு வயது வெறும் 14 தான். இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றிதான் பொது நல ஆர்வலராக ராமசாமியை மாற்றியது. வீட்டிலிருந்த வறுமை காரணமாக பள்ளி படிப்புக்கு பிறகு கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. அதனால் மும்பையில் இருக்கும் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனத்தில் ஜவுளித்துறையில் AMIE பட்டம் பெற்று தன் தந்தை வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்திலேயே வேலைக்கு சேர்ந்தார். வாரம் முழுவதும் நிறுவனத்தில் வேலை செய்வது, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊர்காவல் படையில் சேர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது என தனது போலீஸ் கனவுக்கும் தீனி போட்டுக் கொண்டிருந்தார். ஊர்காவல் படையில் இருந்த போது சென்னை பாரிஸ் கார்னரில் தான் இவருக்கு வேலை. அதுவரை ராமசாமியாக அறியப்பட்ட இவர் டிராபிக் ராமசாமியாக இங்குதான் மாறினார். மாதம் 2500 ரூபாய் சம்பளம் கிடைத்த நேரம் அது. சமூக சேவை கொடுத்த போதை அவரை தூங்க விடவில்லை. அதனால் வேலையை விட்டுவிடலாம் என்று எண்ணி அந்த முடிவையும் எடுத்துவிட்டார். அதே நேரத்தில் டாடா நிறுவனத்திலிருந்து பணிக்கான அழைப்பும் வந்திருந்தது. அந்த சம்பளத்தை விட கிட்டத்தட்ட 2 சம்பளத்தில் வேலை. அதையும் உதறி தள்ளிவிட்டு இனி என் இறுதி மூச்சு வரை சமூக சேவைதான் என்ற முடிவுக்கு வந்து அதுபோலவே வாழ்ந்தவர்தான் டிராபிக் ராமசாமி. டிராபிக் ராமசாமிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ராமசாமியின் அப்பா மணப்பெண்ணின் அப்பாவிடம் 1500 ரூபாய் வரதட்சணை கேட்டிருக்கிறார். அவரால் கொடுக்க முடியாமல் போகவே ராமசாமியிடம் வந்து தன் நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறார். வரதட்சணை வாங்குவதில்லை என்பதில் உறுதியாக இருந்த ராமசாமி தன் தந்தையின் எதிர்ப்பை மீறி திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டார். அப்போதிருந்தே குடும்பத்தை விட்டு விலகிவிட்டார் ராமசாமி. தொடக்கத்தில் போக்குவரத்து நெரிசலை மட்டும் சரி செய்து வந்த டிராபிக் ராமசாமி படிப்படியாக சமூக சீர்கேடுகளையும் கேள்வி கேட்க துவங்கினார். இவருக்கு கிடைத்த அனுபவம் நீதிமன்றத்தில் அவரே வாதாடி கொள்ளும் அளவுக்கு அவரை செதுக்கியது. சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் விளம்பர பலகை வைப்பதற்கு தடை, அதிக சுமையை சரக்கு வாகனங்களில் ஏற்றிச் செல்ல தடை, அனுமதி இல்லாத இன்ஜின் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டிகளுக்கு தடை, பார்க்கிங் வசதிகள் இல்லாமல் கட்டப்படும் அடுக்கு மாடி குடியிருப்புகளுக்கு தடை, அனைவரும் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல உத்தரவுகளும் இவரது பொதுநல வழக்குகளுக்கு கிடைத்த வெற்றிகள்தான். இதுவரை 500 பொதுநல வழக்குகளுக்கும் மேல் தொடுத்து அதில் பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கும் ராமசாமி கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. 80களில் இவர் பொதுநல வழக்கு தொடுக்கிறார். அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கிறார் என்பதற்காகவே பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் டிராபிக் ராமசாமி. பல முறை தாக்குதலுக்கும் உள்ளாகியிருக்கிறார். எப்போதும் என் மனைவி எனக்கு துணையாக இருந்ததால் தான் என்னால் பொதுநலத்தில் உறுதியாக இருக்க முடிந்தது என்று சொல்லும் டிராபிக் ராமசாமி, அதிகார வர்க்கத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை எதிர்க்க தயங்கியதே இல்லை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் ஆணையம் அமைத்த போது சூரப்பா இந்த பதவியில் நீடிக்க கூடாது என்று
வழக்கு தொடர்ந்தார் டிராபிக் ராமசாமி. இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அதிகமான கவனம் பெற்றது. சென்னை மதுரவாயல் புறவழிச்சாலையில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகாலில் விழுந்து தாய் மகள் உயிரிழந்த போது மழைநீர் வடிகாலை மூடாமல் அஜாக்கிரதையாக செயல்பட்ட பொதுப்பணித்துறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உயிரிழந்த இருவருக்கும் கூடுதல் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் வழக்கு தொடர்ந்தார் டிராபிக் ராமசாமி. பொது இடங்களில் பேனர் வைப்பதை பார்த்த உடனேயே அதனை கிழித்து வீசுபவர் டிராபிக் ராமசாமி. அதிமுகவினரே அதிக பேனர்களை வைப்பதாக குற்றம் சாட்டும் இவர் சென்னை பள்ளிக்கரணையில் பேனர் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த போது அதிகம் பேனர் வைக்கும் கட்சிகளின் பட்டியலை வெளியிட்டு அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி அளித்தார். பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பதை மீடியாக்களில் பேசி பதிவு செய்தவர் திரைப்பட விழாக்களிலும் கலந்து கொள்ள துவங்கினார். இவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக்கப்பட்ட போது டிராபிக் ராமசாமியை நடித்தவர் எஸ் ஏ சந்திரசேகர். 14 வயதில் ஆற்காடு தாசில்தாருக்கு எதிராக புகார் அளித்து தொடங்கிய இவரது பொது வாழ்க்கை, ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கொடுத்ததற்கு எதிரான வழக்கு, பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்தது வரை என ஜார்ஜ் கோட்டை முதல் செங்கோட்டை வரை இவரது வழக்குகள் நீடித்து கொண்டே சென்றன. போராட்டம் வழக்கு என சென்று கொண்டிருந்த இவரை தேர்தல் அரசியல் தன் பக்கம் இழுத்தது. 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கினார் டிராபிக் ராமசாமி. அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டார். 2015 ஆண்டு ஆர் கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற்ற போதும் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட இவர் தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சியினரையும் கேட்டுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. 2019 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பல சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கி அவர்களுக்காக பிரச்சாரமும் செய்தார் டிராபிக் ராமசாமி. தமிழக மக்களின் வாழ்க்கையே மாற்றிய பல உத்தரவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் டிராபிக் ராமசாமி. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று இருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கும் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் கட்டுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்தார் டிராபிக் ராமசாமி. அதில் இந்த பகுதியில் வியாபாரிகள் அதிகம், அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வியாபாரிகளுக்கு சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி கொடுத்து விடுகிறார்கள், அதனால்தான் டிராபிக் அதிகமாக இருக்கிறது, அதை சரி செய்தாலே போதும் டிராபிக் சரியாகிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார். பாலம் கட்டுமான பணி தொடங்கப்பட்ட போது 20 பேர் அந்த பகுதியில் விபத்தில் சிக்கி உயிரிழக்கவும் இந்த திட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இன்று தமிழகம் முழுவதும் டூ வீலரில் பயணிப்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற நடைமுறை இருக்கிறதே, அதற்கும் இவர் தொடுத்த வழக்குதான் காரணம். மதுரையில் கிரானைட் சட்டவிரோதமாக வெட்டியெடுக்கப்பட்டு விற்பனை செய்யும் விவகாரத்தை ஒரு பொது நல வழக்கின் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இனி கிரானைட் விற்பனையை அரசே மேற்கொள்ளும் என்று உத்தரவு வருவதற்கும் இவரே காரணமாக இருந்திருக்கிறார். இன்னும் பல சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்காக பலமுறை இவர் செத்தும் பிழைத்திருக்கிறார். 2002 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வெளியே நின்று கொண்டிருந்த போது அவர் அருகில் வந்த ஒரு மர்ம நபர் நேரம் கேட்பது போல பேச்சு கொடுத்து கத்தியால் குத்தினார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்து மீண்டு வந்தார் டிராபிக் ராமசாமி. பல தீர்ப்புகள் டிராபிக் ராமசாமிக்கு வெற்றியாக அமைந்தாலும் சில தீர்ப்புகள் அவருக்கு எதிராகவும் வந்திருக்கின்றன. பிரபலமாவதற்காக வழக்கு தொடுக்காதீர்கள் என்று கண்டித்த சென்னை உயர்நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் ஒன்றையும் ஒருமுறை அவருக்கு விதித்தது. வழக்குகளை வாபஸ் பெற கூறி பேரங்களும் நடந்திருக்கின்றன. சென்னையில் சட்டவிரோதமாக மோட்டார் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டிகள் இயக்கப்படுகின்றன, அவற்றை தடை செய்ய வேண்டும், அதில் திருடப்பட்ட வாகனங்களின் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன என இவர் தொடுத்த பொதுநல வழக்கில் 400,000 ரூபாய் பேரம் பேசியது எதிர்தரப்பு. ஆனால் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் டிராபிக் ராமசாமி. இந்த வழக்கில் எதிர் அணி சார்பில் ஆஜரானவர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் ஆவார். கொலை முயற்சி, கொலை மிரட்டல், நீதிமன்றத்தில் எதிரான தீர்ப்பு, கைது, பொது இடங்களில் தாக்குதல், பேரம் என்று டிராபிக் ராமசாமிக்கு எதிராக பறந்து வந்த ஆயுதங்கள் ஏராளம். ஆனால் எதுவுமே இவரை முடக்கியது இல்லை. யாருக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ராஜா, அதுதான் உங்களை வழிநடத்தும். இது டிராபிக் ராமசாமி நமக்கு விட்டு சென்றது.